ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எய்ம்ஸ் நார்செட் 4 ஜூன் மாதம் 3ஆம் தேதி எழுதி முடிச்சிங்க. ஸோ நிறையா பேர் அதோடய ரிசல்ட் எப்போ வரும், வருமா வராதா, இல்லை இதுக்கு ரீ எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட அப்டேட்ஸ் நமக்கு தெரிய நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3rd நடந்த நார்செட் 4 எக்ஸாமோட ரிசல்ட்டு இன்னைக்கு, அதாவது 19th. ஸோ இந்த மாதம் 19th ஜூன் 19th, அப்படி இல்லைன்னா இந்த வீக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்கேஸ் ரிசல்ட் வந்தது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணி போகிறேன். அந்த வீடியோவில் எவ்வளோ மார்க் எடுத்தவங்களாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சிபிஐ வந்து 2 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நடந்த அந்த கல்ப்ரேட், அந்த 2 பேர்த்த வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா, ஒன்று க்வெஸ்சன் பேப்பரை லீக் அவுட் பண்ண அந்த நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதின ஒரு கேண்டிடேட், இன்னொன்று வந்து எக்ஸாம்ஸ் மீன்ஸ் ப்ரிப்ரேஷன் சென்டர் வச்சு நடத்தின ஒரு ஓனர். ஸோ அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. பட் இதுக்காக எக்ஸாம் நடந்ததை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஸோ இதோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி, அப்படி இல்லைனா அந்த வாரத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம். வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் வேணுங்கிறவங்க நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை ஆல்கிற பட்டனில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வர வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வந்த உடனே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ அதுதான் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடலாம். 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் எக்ஸாம் கேன்சல் ஆகிற சான்ஸஸில் ரிசல்ட்டை ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி, அப்படி இல்லைனா இந்த வாரத்தில். தேங்க்யூ.